நான் தெளிவாகவே கூறியிருந்தேன், வடகிழக்கு மக்களுக்கான சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு தேவை இருக்கின்றது, அதற்கான ஒரு போராட்டங்களை அகிம்ச ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் நடாத்தி இருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாட்டு தன்மை ஊடாக இன்னும் அந்த மக்கள், வடகிழக்கு மக்கள் உறுதியுடன் அந்த சுயநிர்ணய உரிமையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேவை இருக்கின்றது என்பதை இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் காட்டுவதற்காகவே நான் போட்டியிட்டிருந்தேன். இதிலே இலங்கை வரலாற்றிலே 5வது இடத்தை ஒரு தமிழ் பொதுவற்பாளராகிய நான் பெற்றிருந்தேன். ஆகவே அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற ஏறக்குறைய வடகிழக்கிலே 5 அரசியல் கட்சிகள் போட்டியிடுகின்றது, ஏறக்குறைய 3 சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றது. அது மாறுபட்ட இடங்களாக இருக்கலாம், வடமாகாணமாக இருக்கலாம், அல்லது கிழக்கு மாகாணம் பற்றி என்று பல கட்சிகள் போட்டியிடுகின்றது. இதை நாங்கள் இந்த தமிழ் தேசிய ஒற்றுமை சிதறி இருக்கின்றது என்பது உண்மை. நிச்சயமாக எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த பொதுத்தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒற்றுமைப்படுத்துவதற்கு எல்லோரும் இணைவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, Money Transfer, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிட்டிருந்தேன். அந்த போட்டியிட்டதன் மூலமாக சுயேட்சை வேட்பாளராக சங்க சின்னத்தில் நான் போட்டியிட்டு ஏறக்குறைய 226,000 வாக்குகளை பெற்றிருந்தேன். அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணைக்குழுவின் சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் அந்த காட்டுகின்ற செலவு அறிக்கைகளை குறிப்பிட்ட நேரத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தது. அதன் அடிப்படையிலே கடந்த 13ஆம் தேதிக்கு இடையில் அந்த செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கோரப்பட்டிருந்தது. அதிலே 3 பேர் அந்த செலவு அறிக்கையை வழங்கப்படவில்லை என்று 2 பேரும் அதிலே ஊடகங்களிலே வந்திருந்தது. உண்மை என்னவென்றால், எனது செயல் கணக்கறிக்கை சரியான முறையில் தயாரித்து நான் இலங்கைக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான சுயேட்சை குழுவின் முகவராக நியமித்த சிப்பரன் என்கின்ற எனது முகவர் அவர்கள் அந்த எனது கையொப்பத்துடன் அந்த கணக்கறிக்கையை குறிப்பிட்ட தேர்தல் ஆணையகத்தில் 14ஆம் தேதி நேரடியாக கையளித்திருந்தார். 13ஆம் தேதி என்பது ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக அதனை இமெயில் மூலமாகவும் குறிப்பிட்ட ஃபெக்ஸ் மூலமாகவும் அது அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது பல ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டதால் அந்த குறிப்பிட்ட கணக்கறிக்கைகளை அனுப்பவில்லை என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த செய்திகளுக்கு நான் ஒரு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்திருந்தேன். உண்மையிலே நான் அந்த கணக்கறிக்கையை எதற்காக அதில் செலவு செய்தவர்கள் நான் முகவராக நியமித்த சிப்பரன் ஊடாக நேரடியாக தேர்தல் ஆணையகத்திலே அது கடந்த 14ஆம் தேதி காலை 9 மணி அளவில் அது கையளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும், அதனூடாக எந்த சந்தேகங்களும் பட தேவையில்லை என்பதையும் இந்த ஊடகத்தின் மூலமாக அறிய தருவதற்காக நான் இதை தெரிவித்திருந்தேன் என்பதுதான் இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது என்றும் இல்லாத விதத்தில் வடகிழக்கு மக்களுக்கான ஒரு தமிழ் பொது வேட்பாளராக முதல் தடவையாக நான் தான் அதை போட்டியிட்டிருக்கிறேன் என்று நான் இறங்கப்பட்டேன். அதன் நோக்கம் என்னவென்றால், நான் இலங்கை சோசியலிச ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக வரும் ஒரு வேட்பாளராக நான் அதை உண்மையிலே போட்டியிடவில்லை. நான் தெளிவாகவே கூறியிருந்தேன், வடகிழக்கு மக்களுக்கான சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு தேவை இருக்கின்றது, அதற்கான ஒரு போராட்டங்களை அகிம்ச ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் நடாத்தி இருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாட்டு தன்மை ஊடாக இன்னும் அந்த மக்கள், வடகிழக்கு மக்கள் உறுதியுடன் அந்த சுயநிர்ணய உரிமையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேவை இருக்கின்றது என்பதை இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் காட்டுவதற்காகவே நான் போட்டியிட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் தான் வடகிழக்கு மக்கள், குறிப்பாக 116,000 வாக்குகள் வடமாகாணத்தில் இருந்தும் ஏனைய வாக்குகள் கிழக்கு மாகாணத்திலும் தென்பகுதிகளிலும் இருந்து எனக்கு மொத்தமாக 226,437 வாக்குகள் கிடைத்திருந்தது. உண்மையிலே இலங்கை வரலாற்றிலே 5வது
இடத்தை ஒரு தமிழ் பொது வேட்பாளராகிய நான் பெற்றிருந்தேன். ஆகவே அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் முன்னிருந்து செயல்பட்டதிலும் நானும் ஒருவன். 2001 தொடர்ச்சியாக 2020 வரையும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியோ பிழையோ அதில் பலன் விலகி இருந்தாலும், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு அந்த போட்டி சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை தேர்தலில் நான் நினைக்கின்றேன், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு 2023 உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து சில கட்சிகளிலே இருந்தார்கள். இலங்கை தமிழர் கட்சி மாத்திரம் இருந்தது. ஆனால் இந்த முறை தேர்தலிலே இலங்கை தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுகின்றது. எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஏற்கனவே இருந்த கட்சிகளும் அவர்களும் தனித்து போட்டியிடுகின்றார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற ஏறக்குறைய வடகிழக்கிலே 5 அரசியல் கட்சிகள் போட்டியிடுகின்றது. ஏறக்குறைய 3 சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றது. அது மாறுபட்ட இடங்களாக இருக்கலாம், வட மாகாணமாக இருக்கலாம், அல்லது கிழக்கு மாகாணம் பண்ணி என்று பல கட்சிகள் போட்டியிடுகின்றது. இது நாங்கள் இந்த தமிழ் தேசிய ஒற்றுமை சிதறி இருக்கின்றது என்பது உண்மை. ஆகவே ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலே இந்த ஒற்றுமைப்படுத்துகின்ற நிலைமை எல்லோருக்கும் அந்த மன ரீதியாக ஒரு மாறுதல் பெற வேண்டும் நான் நினைக்கின்றேன். அந்த ஒரு சந்தர்ப்பம் நான் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்டதற்கு பிறகு அதனை ஒன்று செய்யலாம் அல்லது ஒன்று கூடலாம் என்ற விடயம் பொது கட்டமைப்பு என்னை இந்த தேர்தலிலே போட்டியிட வைத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு இருந்தது. ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே புதிய ஜனாதிபதியாக இப்பொழுது வந்திருக்கின்ற அனுரகுமார விஜயநாயக் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியிட்டதற்கு பிறகு உடனடியாக அந்த தேர்தலை பாராளுமன்றத்தை கலைத்து பாராளுமன்ற பொது தேர்தலை நடத்துகின்ற போது சில சிக்கல்கள், சில குளறுபடிகள், அதை ஒன்று திரட்ட முடியாத ஒரு சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நிச்சயமாக எதிர்வருகின்ற 14 இந்த பொது தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். ஒற்றுமைப்படுத்துவதற்கு எல்லோரும் இணைவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்த ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அல்லது இணைந்த ஒரு தமிழ் தேசிய சக்தியாக ஒரு சர்வதேசத்துக்கும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு குரலில் ஒரு தீர்வை நோக்கி செல்லுகின்ற தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு எல்லோருமே இப்பொழுது போட்டியிடுகின்ற சகல கட்சிகளில் நாங்கள் கேட்டுக் கொள்ள விடையோ அதில் இருக்கின்றவர்கள் மக்களுக்கு இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இதில் கட்சிகள் போட்டியிடுகின்றது. ஆனால் பல தமிழ் தேசியவாதிகள் பல கட்சிகளிலே போட்டியிடுகின்றார்கள். அவ்வாறானவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்ற போது ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை மக்கள் தான் அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.